நண்பர்களுக்கு வணக்கம். அடிக்கடி இந்த ஷட்பலம் அப்படிங்கிறத கிரகங்களுடைய வலிமையை கணக்கிடுவதற்குரிய ஷட்பலங்கள் தான் அப்படின்றதுடைய சில விஷயங்களை சொல்லுவேன். இந்த ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம், இதையும் தாண்டி அந்த ஸ்தான பலத்திற்கு உள்ளே இருக்கின்ற நுணுக்கங்கள். அப்போ அந்த ஸ்தானபலம் என்பது என்ன? இந்த ஸ்தானபலம் என்பது வந்து ஒரு கிரகங்களுடைய இருப்பு நிலை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நட்பு வீட்டில் இருக்கும் போதும், லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் பொழுதும், தன்னுடைய நல்ல சொந்த வீட்டிற்கு 3, 6, 8, 12 மறையாது. புதன் கன்னி மிதனத்திற்கு புதன் அதிபதி, ரிஷபம் துலாமிற்கு சுக்கிரன் அதிபதி, மேஷம் விருச்சிகத்திற்கு செவ்வாய் அதிபதி, தனுசு மீனத்திற்கு குரு அதிபதி, மகர கும்பத்திற்கு சனி அதிபதி. கடகமும் சிம்மமும் அரசன் அமர்ந்திருக்கின்ற சிம்மாசனத்தைப் போல ஒரு நடுநாயகமாக வைக்கப்பட்டு, அரசனுக்கும் அரசிக்கும் இந்த புறம் 2 புதனின் வீடுகள், 2 சுக்கிரனின் வீடுகள், 2 செவ்வாயின் வீடுகள், 2 குருவின் வீடுகள், இறுதியாக கடைசி நிலையாக 2 சனியின் வீடுகள். இப்படிதான் வந்து ராசி சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கும். சுக்கிரனின் அணியைச் சேர்ந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவர்கள் நால்வரும் ஸ்தானபலம் இழப்பது நல்லது. எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி வீட்டிற்கு, ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் நிற்கும்போது அது ஸ்தானபலம் பெறும். ஸ்தானபலத்தில் மிக முக்கியமான ஒன்று, வர்க்கோத்தம நிலை பெற்ற கிரகம் ஸ்தானபலத்தை பெறும். அது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு அர்த்தம். ஒரு கிரகம் பகை, நீச்சம், அஸ்தமனம், பகையாக இருக்கின்ற கிரகம் ஸ்தானபலத்தை இழக்கும். பகை வீட்டில் இருக்கின்ற கிரகம் ஸ்தானபலத்தை இழக்கும். நீச்ச வீட்டில் இருக்கின்ற கிரகம் ஸ்தானபலத்தை இழக்கும். சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி இருக்கின்ற கிரகம் ஸ்தானபலத்தை இழக்கும். அப்போ சுக்கிரன் வந்து 6, 12 மறைய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாக, ஒரு பொதுவான அமைப்பாக வந்து நம்ம இதில் சொல்லப்படுது. 3, 8 மறைந்த சுக்கிரனுக்கு ஸ்தானபலம் இல்லை. வக்ர நிலையில் இருக்கின்ற பாப கிரகங்கள் உச்ச கிரகமாக ஸ்தானபலம் அடையுது. மகாகவி காளிதாசர் கூட இதை சொல்ற, வக்ரத்தில் ஒரு கிரகம் உக்ர பலத்தை பெறும். அந்த உச்ச பலம் உக்ர பலம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்தானபலம் உள்ள கிரகங்கள் என்ன செய்யும்? ஸ்தானபலம் என்பது என்ன? ஒரு கிரகம் எவ்வாறு வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ ஒரு கிரகம் எப்போது பலனை தரும்? அது ஒரு மிக மிக முக்கியமான விதி. அதோடைய தசையில பலனை தரும். 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டு பலனை 75%, தொடர்பு கொள்ளாத வீட்டு பலனை 25% செய்யும். இந்த ஸ்தானபலத்தை தான் வந்து, இந்த ஸ்தானபலத்தை வச்சுதான் ஒரு கிரகத்துடைய நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு, அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தோடு தொடர்பு கொண்டு அப்படியே ஜோதிடத்துல அடுத்தடுத்து நம்ம பலன் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ வந்து திருக்பலத்தை பத்தி விவரிக்கிறேன். ஏன்னா ஸ்தானபலத்திற்கு அடுத்து திருப்பலம், அதற்கடுத்து திக்பலம் சொல்லப்படுது. அப்போ திக்பலத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த திக்பலத்தில் திக்பலம் வந்து திசைகளுக்கு அடிப்படையில் அமைஞ்சது. திக்பலம் திசையில், ஒரு கிரகம் எந்த திசையில் நிற்கிறது அப்படிங்கிறத பற்றின பலம் தான் வந்து திக்பலம்னு சொல்லப்படுகிறது. இந்த திக்பலம் 1, 4, 7, 10 எந்தெந்த கிரகங்கள் உச்சபட்ச திக்பலம் தான் அதை சொல்ல முடியும். உச்சபட்ச திக்பலத்தை அடைகிறார்கள். ஆகவே திக்பலத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். சனி ராகுக்கு எது 7 இடத்துல திக்பலம்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இருள் கிரகங்கள் மேற்கில் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தசாபக்தி திசை அமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தானபலத்தையும் திக்பலத்தையும் திருப்பலம் இது போன்ற விஷயங்களை எப்போது கிரக வலுக்களாக முக்கியமாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது வந்து இன்னும் பலனெடுத்து போகிறதுல வந்து பலனை இதாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.